தீவிரவாதம் முழுக்க முழுக்க தீய சக்தி என்றும் அதனை நியாயப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக அவர் இந்தியா வந்துள்ளார். இரண்டாவது முறையாக ஐநா பொதுச் செயலாளராக கடந்த ஜனவரியில் பதவியேற்ற அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக கடந்த 2011 நவம்பர் 26 மும்பையில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அஞ்சலி செலுத்தினார். மும்பையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்து குணமான தேவிகா என்ற பெண்ணிடம் பேசினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அன்டோனியோ குட்ரஸ் மும்பை தீவிரவாத தாக்குதலின் போது 166 பேர் உயிரிழந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். உலக நாடுகளுக்கு தீவிரவாதம் மாபெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் அதனை எதிர்த்து போராடுவதற்கு ஐநா அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். தீவிரவாதத்தை வேரோடு அழிப்பதே உலக நாடுகளின் தற்போதைய இலக்கு என்றும் அன்டோனியோ குட்ரஸ் கூறினார்.